தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. சபா வணக்கம். வாங்கய்யா 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 வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 தாழ்ந்த வணக்கம். வேண்டுமான தெய்வத்தெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது, வேண்டி ஆகிவிட்டது. இது என்ன உருப்பா? இது ஒரு பட்டப்பேர் ஒண்ணு உண்டு, சொல்றேன். பேர் உனக்கு
இன்று இரவு எதற்காக இந்த மேடையில கூத்து தெரியுமா? யாருக்காக? விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் சிப்புண்டி அப்படி என்று சொல்லக்கூடிய நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த செட்டியார் இனத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் குலதெய்வமா விளங்கக்கூடிய வீரபத்திர சாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒருவருடைய இந்த செட்டியார் இனத்தோர் எல்லாம் சேர்ந்து அவர் குலதெய்வமா விளங்கக்கூடிய இந்த வீரபத்திர சாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வருது. தெய்வ தொண்டு செய்து வருது. இது 21வது வருடம். எத்தனாவது வருஷம்? 21வது ஆண்டு நிறைவேறி கொண்டு வருகிறது. இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய குலதெய்வமா விளங்கக்கூடிய வீரபத்திர சாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வருடா வருடம் இந்த நாடகத்தை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இன்று இரவு இந்த நாடக மேடையில் நடத்தக்கூடிய நாடகம் சிவபுராணத்திலே ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய ஒரு பாகமாய் விளங்க வரக்கூடிய அப்பா இந்த ஊரார் விருப்பத்தின் படி சிவபுராணத்திலே ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய சிவபுராணத்திலே ஒரு பாகமாய் விளங்க வரக்கூடிய தட்சகன் தபம் தாட்சாயணி திருக்கல்யாணம் விளக்கம் புரிந்ததா? என்னவென்று அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்க சிற்றியர் நடத்த வந்திருக்கிறோம். இதுல சில குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்து விட்டால் எப்படி மன்னிக்கின்றீர்களோ அதை போல மன்னிக்குமாறு உங்கள் இரு கரை கூப்பி கேட்டுக் கொள்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்திலே கதாநாயகனாக விளங்கக்கூடிய இளையமே கோவிலாகிட்டிருக்கக்கூடிய முக்கன் படத்த பரமக்கடவுள் தர்பார் அன்னவரால் கதை பரமக்கடவுள் தர்பார் அன்னவரால் கதை தோன்ற Thank you.
பஞ்சரவ திங்கள் கங்கை மணிமா சுவாமி புலியுடையோன் சடாமுடையோன் புதநாதன் ஓ புலியுடையோன் சடமுடையோன் புதநாதே அங்கையிலே மழுதரித்த காலகண்டன் அங்கையே மழுதரித்த காலகண்டன் அமரருட சிவகணங்கள் என் அருகில் சூழ கலைமகள் கடாட்சம் புரிந்திய சபை இந்த சபை இல்லையா இப்பேற்பட்ட சபை நோக்கமாக வந்தேன் ஏழுமையை
இதா கோலையில தம்பி நாளைக்கு சைடிஸ்காவும் குடன் கொஞ்சம் எலி குத்தி வந்துறான் டேய் திரு சூளம் ஓஹோ அப்படி இருந்தாலும் ஆள் யாரு தெரிது ஆள் யாரு ஆ தெரியுமா என்ன கருகலாம்படி நகரத்துல வந்து வர கூடிய வந்து வர கூடிய கருகலாம்படி நகரத்துல வந்து வர கூடிய உன் பேர் தானே ஆமா அன்பரசு வாடியா குத்துங்க வாடா அன்பரசு 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 இன்னும் தெளிவா அடக்கு தோணும் அன்பரசு வாடியா அப்படி இருந்தாலும் போகலாம் என்ன ஆளை பார்த்தா உங்களுக்கு யாருன்னு தெரியல இன்ன மேல போறா பாமா பொண்ணு வந்தீங்க யார் ஆளு தெரியுங்க விளக்கத்தை சொல்லுங்க டேய் என்ன நல்லா சுத்தி பறறா சுத்தி பறறா சுத்தி இல்ல சம்பி இல்ல அப்ப ஒண்ணும் தெரியல திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு போயிருக்கியா ஓ திருவண்ணாமலைக்கு போயிருக்கியா போகல ஏன் போகல ஏன் போகல தெரியுமா நான் போக மாட்டேன் எனக்கு போக தெரியாது நான் போக மாட்டேங்க திருவண்ணாமலையே போனது நான் போனது கிடையாது சரி அண்ணாமலையாருடைய போட்டோ நீ எங்க பாத்துருக்கிறியா அவரு போட்டா பாத்துருக்கிறான் எங்க தெரியுமா மாதா கோயில் பாத்துருக்கிறான் அண்ணாமலையார் போட்டோ மாதா கோயில் இருக்கக்கூடிய போட்டோ இயேசு போட்டோ தான் இருக்கு போட்டோ ஏசியா சொல்லுங்க படியக்கூடிய கர்த்திபன் நான் தான் பரமக்கடவுள் பாதியில வந்தவரா இப்ப நீ இருக்கிறவரா யான் கேட்டா சொல்லி கோபிமான போட்டாரு
பாதியில வந்தவரு மறக்கா சொல்லி தலைவெட்டி போட்டாரு. தலைவெட்டி போட்டாரு புதுசா வந்து பரமசிவன். பரமசிவன் அப்படியே கிளை நீட்டி போட்டாரு. கிளை நீட்டி போறாரு. நாலாவது வந்த பரமசிவன். பரமசிவன் அப்படியே பட்டினை தட்டாரு. அரிசேத்து கொட்டாரு. அரிசேத்து கொட்டாரு. அஞ்சாவது வந்த பரமசிவன் தெரியும பண்றாரு. எப்படி பத்து கிலோ போடுறா ஒன்பது தான் எடுத்து கொட்டாரு. அந்த சிவன் நீ எந்த சிவன் ஆதியில வந்தவரா? பாதியில வந்தவர் இல்ல பாதியில வந்தவரா? புதுசா வந்தவரா? புதுசா வந்தவரா? அந்த சிவன் நீ எந்த சிவன்? அருமையான சந்தேகம். ஆமாங்க. ஏன்னா யுகம் என்பது எத்தனை? நான்கு. அது என்னென்ன? அது யாமாயில் புரியுது. எங்க சித்துப்பு வாயில் தான் ஓ கிரியதா கிரியதா துவாபரி கலியுகம். நான்கு யுகம் கிரேதா திரேதா துவாபரி கலியுகம். கலியுகம் இது இல்லையா? இந்த நான்கு யுகமும் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு சதுரயுகம். நான்கு யுகமும் ஒன்றாக சேர்த்தால் தான் ஒரு சதுரயுகம். ஆமா சதுரயுகம் போல் ஆயிரம் கூடினால் அது மகாயுகம். ஒரு சதுரயுகம் போல் ஆயிரம் கூடினால் அதுதான் மகாயுகம். மகாயுகம் போல் ஆயிரம் கூடினால் தான் தேவர்களாகி எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பொழுது. மகாயுகம் போல் ஆயிரம் கூடினா தேவர்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரே நாள். உங்களுக்கு ஒரு நாள். ஆமா இந்த மாடினாக்கெல்லாம் அப்போ எப்படி பிழைப்பது வாழ்வது? நீங்க எப்ப பிறக்கறீங்க? எவ்வளவு நாள் வாழறீங்க? எவ்வளவு நாள்ல இறக்குறீங்க? அப்ப எதுக்கு தாக்க வாழ்க்கையில அவன் என்ன அப்புறமே தான் கேக்குறான். பிறப்பு இறப்பு வாழ்வது எப்படி? நாங்க மாடி மக்கள் எல்லாம் அதனுடைய விளக்கம் கேக்குறேன். கடுகு பாத்துருக்கீங்களா? ஒரு கடுகு. ஆமா ரவுண்டு அந்த கடுகை எடுத்து அது ஒரு ஆயிரம் துகளா துளைத்தா அதுல என்ன இருக்கும்? தம்பி சாகர ஒரு கடுகு எடுக்கிற அது ஆயிரம் பிளவாக பிளக்க வேண்டுமா? ஒரு கடுகு எடுத்து ஆயிரம் பிளவாக பிளக்க வேண்டுமா? அது கோடாலி ஏத்தான் பிளவா பிளக்க முடியும். ஆயிரம் பாகமாக எடுத்து அதுல ஒரு பாகத்தை எடுத்து அதையும் ஆவி ஆயிரம் பாகமா எடுத்து அதுல என்ன இருக்கும்? அதுக்கு எங்கதான் ஆயிரம் பாகத்தை ஆயிரம் பாகமா பிரித்து அதில் ஒரு பாகத்தை எடுத்து மீண்டும் ஆயிரம் பிளவாக பிளக்க வேண்டுமா? எங்கடா போய் போலகிறது? நான் எந்த சுத்தி வல்லினத்தை எடுத்துக்கு அதுல என்ன இருக்கும்? ஒண்ணு கிடையாது. சும்மா செய்யணும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஓஹோ பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் இறந்தோம் மூன்று வாக்கியத்திலே முடிந்து விட்டது. ஆமா ஆமா இல்லையா? அப்படி எந்தெண்டுக்கு நீ சொன்ன ஆதியிலே வந்த பரம கடவுளும் நான் தான். பாதியிலே வந்தவனும் நான் தான். இப்ப இருக்கக்கூடிய பரம கடவுளும் நான் தான். ஓ அன்றும் என்னும் அழியாது எதிரி கேட்டா சாராயம் அப்படி இருந்தாலும் கைலாயத்திலே என்னை சுற்றி யார் யார் எப்படியெல்லாம் என்னை ஏற்றி போற்றுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? யார் யாருங்க? எப்படி 33 கோடி தேவர் அவர்கள் எப்படியெல்லாம் என்னை துதிப்பாடுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? எப்படிங்க? இரவும் பகலும் அன்பர் Thank you.
பகலும் இரவு என்று பாராமல் பகல் என்று பாராமல் பாராமல் எந்த நேரம் அரஹரா சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாயா யுக யுக காலமாக என்னை கோரி தவம் செய்பவர்களுக்கு யுக யுக காலமா தவம் செய்பவர்களுக்கு ஒரு ஒரு நொடி ஒரு நொடி காட்சி கொடுத்து வரையக்கூடிய ஆள் நான் வணக்கம் நீதானா பரம கடவுள சிவபெருமா யாரு கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன திருவண்ணாமலை போய் பாருங்க என்ன பௌர்ணமிக்கு பௌர்ணமி எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு சரி எவ்வளவு கூட்டம் வருது உன்னை கும்பிடுறாங்க எவ்வளவு கூட்டம் தான் உன்னை கும்பிடுறதுக்கு வராங்க ஆனா எவ்வளவு சாமி பாத்திருக்கேன் தங்கத்தால பூட்டி அழகு பாத்திருக்காங்க பாத்திருக்கோம் உனக்கு ஏன் அந்த பாம்பு கொட்டை கட்டலாம் பூஜை மாட்டி வந்துருக்கு என்ன காரணம் தலை எழுத்தியா அதுக்கு விளக்க சொல்லி பின்னா பின்னா நீ சிவபெருமா எல்லாத்துக்கும் படி அழைக்கக்கூடிய பரம கடவுள் உன்னை கோரி எவ்வளவு பேர் கோட்டை கூடமா வராங்க திருவண்ணாமலைக்கு உனக்கு தலையாயிட்டு அப்பா தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் பார்த்திருக்கிறோம் எவ்வளவு சாமி பாத்துருங்க ஆடை ஆபரணங்களே ஆடை ஆபரண பூண்டு அழகாக வருகின்றதே உனக்கு என்ன தலையெழுத்தா திருப்பதியில பகவான் ஏழு மலையானுக்கு தங்கத்தாலே வைரத்தாலே அழகு பூட்டி அழகு பாக்குறாங்க நகை ஆடை அலங்காரம் பூட்டி அழகு பார்க்கிறார்கள் ஆனா உனக்கு மட்டும் என்ன தலைவிதி அப்படின்னு கேக்குறேன் அவர் அலங்கார பிரியன் அலங்கார பிரியன் நான் அபிஷேக பிரியன் அபிஷேக ஆனா நீ கேட்ட மாதிரி இதெல்லாம் வந்த விதம் என்னன்னு கேக்குறேன் ஏற்கனவே காலத்திலே பூசாரி தேவி மாதர்கள் பூசாரி தேவி மாதர்கள் அவங்க என்ன செய்தாங்க கற்பிலே நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அகந்தையோடு இருந்தார்கள் கற்பிலே சிறந்த மண்ணை நாங்கள் தான் என்று தான் என்று அகந்தையோடு இருந்தார்கள் அவருடைய அகந்தையை அழிக்க வேண்டும் அவருடைய அகந்தை எப்படி அவர் அழிக்க என்ன செய்த ஒரு அழகான பூசாரி வடிவத்தை எடுத்து தப்படித்து கொண்டு வீதி வீதியாகவே சென்றேன் அந்த நேரத்தில் பூசாரி தேவி மாதர்கள் பார்த்து அழகா இருக்கின்றானே பூசாரி அப்படி என்று மனதால நினைத்தார்கள் அவருடைய கற்பானது அழிந்து போய்விட்டது பூசாரி தேவிமார்கள் அழகா இருக்கின்றாரே அப்படி என்று மனதால நினைத்தாராம் கற்பை சூறையாடி விட்டேன் அப்படின்னா ஆணு பெண்ணு சேர்ந்தாதான் ஒரு கற்பை சூறையாடுவதற்கு அந்த பொண்ணை கெடுக்கணும் அந்த பொண்ணை கெடுத்தாதான் கற்பாஞ்சு போச்சு போச்சு கண்ணால பார்த்தோட கற்பாஞ்சு போச்சுன்னா யாருக்கிட்ட துபாகர் ஒரு என்ன துபாகர் விட்டு நீ காசு வாங்கி போல பாக்குறேன் நடந்த கதையை சொன்னாதான் தெய்வமே இருந்தாலும் உண்மையை பேசுற நம்பாத உலகம் இது நடந்த கதையை மறக்க முடியுமா ஏற்கன காலத்திலே ஜமதக்கினி மகாமுனிவர் ரேணுகை அம்மனை திருக்கல்யாணம் செய்து ஐந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சிவபெருமான் எனக்காகவே பூஜை செய்து வந்தார்கள் சிவபூஜை அப்ப ஜமதக்கினி பூஜை செய்யும் பொழுது அந்த ரேணுகை அழைத்து நேராக நந்தவனத்திற்கு சென்று நந்தவனத்திற்கு சென்று மலரும் ஜலமும் கொண்டு வா அப்படின்னு அனுப்பி வைத்தார் மலரும் ஜலமும் கொண்டு வா பூஜை செய்வதற்கு அந்த அம்மா என்ன செய்தாங்க கரத்திலே பானை எதுவும் எடுத்து போக மாட்டாங்க நேரா போவாங்க ஆத்தங்கரையில நீராடி விட்டு மணலை ஒன்றாக குட்டி குட்டி கரத்தினால் சுழட்டினால் அழகான குணம் வரும் கற்பின் சிறந்த மங்கை ரேடுகை கற்பனுடைய வலிவினால் குடம் வரும் அதிலே ஜலம் கொண்டு வருவது வழக்கம் ஒரு நாள் தினத்திலே ஜலத்தை எடுக்கும் பொழுது அப்ப ஆகாய மார்க்கமாக கந்தர்வன் மனைவிமார்களோடு பொறுமையோடு சென்று கொண்டிருந்தான் அவருடைய நிழலானது தண்ணில பட்டது அந்த அம்மா நிமிந்து குடும்பாகல கிடையாது இவ்வளவு அழகான ஆடவன் உலகத்திலே இருக்கின்றான் அழகான ஆடவன் இந்த உலகத்திலே பூலோகத்திலே இருக்கின்றானா அப்படின்னு மனதால நினைத்தார்கள் ஆமாம் அந்த பானையானது உடைந்து விட்டது ஆமாம் கற்பழித்து விட்டது ஆமாம் மறுபடியும் மணல ஒன்றா கூட்டி பானையை சுட்டுனா வரவே வரவே கிடையாது அப்ப அந்த ஜம அந்த ரேணுகை அம்மனும் கந்தர்வனும் ஒன்றாக சேர்ந்தார்கள் கிடையாது இல்ல ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்ப மனதால நினைத்தாலே மனச்சோரம் அடைந்தது அதே போல பூசாரி அழகா இருக்கிறான் என்று நினைத்த பூசாரி தேவி மாதர்கள் கற்பானது அழிந்து போய்விட்டது
அப்ப பூசாரிகள் ஓடி வந்து எங்க இருந்த ஒரு சண்டாளன் ஓடி வந்து நம் தேவிமாரோட கற்பை அழித்து விட்டானே அழித்து விட்டானே இவனை லேசா விடலாமா விடப்படாது பெரிய யாக பெருத்த யாகத்தை மூட்டி யாகத்தை செய்து அதுல இருந்து சிங்கம் புலி கொடிய விஷமுடைய இந்த பாம்புகளை உற்பத்தி செய்து என்னை கொல்ல வேண்டும் என்று என் மேல ஏவி விட்டார் என் மீது ஏவி விட்டார் அந்த புலியை உயிரோடு பிடித்து தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டேன் அந்த கொடிய விஷமுடைய பாம்பை எடுத்து ஆபரணமாக சுட்டி சுட்டி கொண்டேன் அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே கைலாயத்திலே நாம் வந்திருக்கிறோம் ஆனா இந்த இன்றைய தினத்திலே உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நல்ல முறையாக படியளக்க வேண்டும் எப்படி அந்தரம் பூமி வாழ்க அருமறை அரங்கல் வாழ்க அருமறை அரங்கல் வாழ்க சிந்தையுள் ஒரு வாழ்க ஜீவகோடிகளும் வாழ்கமோ அந்தரம் பூமி பாதாளம் சொர்க்கலோகம் சொர்க்கலோகம் இப்படி சொல்லக்கூடிய அனைத்து விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களும் வாழ்க வாழ்க சுகமோடு வாழ வேண்டும் தினந்தோறும் எனக்கு 70 இதுதான் எனக்கு வேலை இல்லையா அப்படி இருந்தாலும் பதிலாம் ஏற்கனவே காலத்திலே உமா பார்வதி ஆனவள் ஓடி வந்து அமிர்தம் மணி நெற்றிக்கண் திருசூலம் என்று சொல்லக்கூடிய 5 மந்திரத்தை என்னிடத்திலே கொடுத்தது கொடுத்தது அதனை சிலரை சோதித்தும் சிலரை சோதிக்காதும் இவ்வளவு நாட்களாக வீண் காலம் கழித்து விட்டோம் சிலவற்றை இன்றைக்கு சோதித்து பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் நேராக நந்தவனம் சென்று அங்கு நாம இதை சோதிக்க வேண்டும் ஐயா அந்த மந்திரம் இன்னைக்கு நம்ம பலிக்குமோ பலிக்காத தெரியல அதை சோதிக்க வேண்டும் மந்திரம் பலிக்குமோ பலிக்காத அந்த 5 மந்திரத்தை இன்னைக்கு உச்சரித்து பார்க்க வேண்டும் ஆகட்டும் ஆனா அது எத்தனை முகம் வளர்கிறது அதனால் ஏதாவது பலன் கிடைக்கிறதா பலிக்குதா பலிக்கவில்லையா அப்படி என்று அதை பரிசோதிக்க வேண்டும் ஜனத்தில்
கொண்டு வரா ஐயா பார்வதியால் கொடுத்த அமிர்தமணி நெற்றிக்கண் திருச்சூலம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து பார்த்து விட்டோம். இப்ப எத்தனை சிரம் இருக்குது எண்ணி பார். ஐந்து சிரம் எண்ணி பாரு, நல்லா சுத்தி எண்ணி பாரு, ஓடு. ஐந்து சிரம் இருக்குது ஐயா. ஐயா நந்தவனத்திலே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இன்றைக்கு வாரி 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 கொடுக்க போகிறேன். நீங்க யார் வந்தாலும் சரி, வாயிற்படியில விட்டு ஒருவராக அனுப்பி வேண்டுமான வரங்களை பெற்று செல்லுமாறு எச்சரிக்கை. அப்படியாகட்டும். கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் வரம்பாடு கண்டிவகத்தை ஆண்டு வரக்கூடிய தலைமுகம் அடுத்த ஐநாயக பிரம்மதேவன் தற்பார் அன்னவரால் Thank you.
செட்டியார்
இனத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து எங்கள் குலதெய்வமாக விளங்கக்கூடிய வீரபத்ர சுவாமிக்கு வீரபத்ர சுவாமிக்கு வருடா வருடம் இதோடு 21 வருடமாக அபிஷேக ஆராதன செய்து செய்து ஆமா இரண்டு இரவு நாடகம் நடத்த வேண்டும் நடத்த வேண்டாம் ஏன் மூணாம் வருஷம் வந்தோம் ஒரு ராத்திரியோட முடிஞ்சு போச்சு அண்ணா கோச்சினார் அதுக்கு இந்த வருஷம் முன்னாடியே தான் விட்டுட்டாங்க ஒரு மாசம் முன்னாடியே நூறு தான் நீ வந்தீங்களா நான் முதல்ல நான் அவங்க போயிட்டுறேன் ஐயோ ஐயா வருடமாக மாநில மக்கள் சமமா இருக்க வேண்டாம் கோவனோடு எல்லாமல் கிட்ட நெருங்காமல் இருக்க வேண்டாம் சமமா இருக்க வேண்டாம் அதுக்காக தான் அந்த அப்பனை வேண்டி வருடா வருடம் துதித்து துதித்து அஷ்டம் கும்பாசங்கள் நடத்தி 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 நடந்து கொண்டு வருகிறது அது மட்டும் இல்லடா வீரபத்ர சுவாமி கடவுளை உண்மையாக உள்ளன்போடு யார் ஒருவர் வழிபடுகின்றார்களோ அன்னவர் குடைய குறையை தீர்த்து வைக்காதவர் கிடையாது ஆமாங்க காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஆறுனா காரணம் வீரபத்ரன் தான் 30/5/2005 அப்ப எனக்கு பாம்பு கட்டிச்சு மரண கொண்டதை என்பது போட்டு இது முடியாதுன்னு சொல்லிட்டு என்பது போட்டாங்க ஆமா மரண கொண்டது என்பது போட்டாங்க ஆனா சத்தியமாடா ஆனா வருடா வருடம் வருடம் இன்னைக்கு பவுடர் போட்டு அங்க ஆட்டின ஊர்ல ஆட்டான 21 வருஷமா அந்த நாடகத்தை சீரும் சிறப்போடு நடத்தி வந்தேன் இப்பேர்பட்ட எனக்கு இப்பேர்பட்ட கிரியா வீரபத்ரா உன்னால இந்த விஷத்தை எடுக்க முடியாதா எடுக்க முடியாதா அப்படி என்று மனதார வேண்ட நேர நினைச்ச உடனே கை இப்படி நிறுத்த முடியாது அப்படி இருக்கிற சமயத்துல நேரம் நான் இருக்கிறேன் உனக்கு காட்சி கொடுக்க வீரபத்ர கடவுள் நேராக வந்து எனக்கு அருள்வாள் சத்தியமா வீரபத்ரனை பார்த்த ஒரே ஆள் நானதா இருப்பேன் நேராக நான் ஒருவன் இருக்க நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த 5 நிமிஷம் உடம்பு பூரா தக 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 தகன்னு கொதிச்சு கொதிச்ச உடனே இருக்கிற விஷம் பூரா அப்பாலாச்சு உடனே கை கால் தானா இருக்குது ஏஞ்சு நடந்து வர இருக்கிற டாக்டர் லட்சத்துல ஒருத்தன் கோடிக்கு ஒருத்தன் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும் அத போல சம்பவம் எனக்கு நடந்துச்சு நடந்தது உயிரை உயிரை காத்த கடவுள் என் ஐயன் வீரபத்ர சுவாமி ஆமா அப்பேர்பட்ட வீரபத்ர சுவாமி கடவுள் பாதாளந்த கவலத்துக்கு கோடி வணக்கம் வணக்கம் ஆனா அது மட்டுமல்ல இந்த மதுரை ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஆமா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ் ஹியூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்க அமெரிக்கா உகாண்டா தமிழ் சங்கம் உகாண்டா தென் கலை தமிழ் சங்கம் திருமூர்த்தி மலை உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் மலேசியா அயர்லாந்து தமிழ் கல்விக் கழகம் அயர்லாந்து தமிழ்நாடு கிராமிய வளர்ச்சிகள் வளர்ச்சி மையம் மதுரை மற்றும் தமிழர் தெருக்கூத்து கலைஞர்கள் இயக்கம் தமிழ்நாடு மற்றும் மதுரை இணைந்து நடத்தும் தேசிய நாடக விழா மற்றும் நாடகமும் பண்பாடும் திறன் மேம்பாட்டு தேசிய பயிலரங்கம் 2020-2021 மொத்த வருடத்துல 365 நாட்களும் 365 ஜமா எத்தனை ஜமா இருக்குதோ ஒரு நாளைக்கு ஒன்று ஆடணும் இந்த வீரபத்ரனுடைய அருளால் அருளால் இன்றைய தினத்துல ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் இந்த நாடகம் தான் ஆட போறோம் தட்சகன் தவம் தாட்சாயணி திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் சொல்லக்கூடிய நாடகத்தை நாங்க நடத்தி தரேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே புக் ஆயிடுச்சு ஆனா அவருடைய அருள் இந்த வீரபத்ரனுக்கு இங்க கிடைச்சுக்குது எவ்வளவு பெரிய விஷயம் பத்தியா நம்ம ஊர்லாம் ஆடலாம்னு சொல்லி எவ்வளவு நினைச்சோம் எவ்வளவு நினைச்சோம் இந்த ஊருக்கு அந்த பெருமை சேர்ந்துக்குது நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது நடக்காது ஆமா இதற்கு ஓடி சேர்ந்து ஊர் பேர் தான் ஆமா ஓடி சார் பாரு பயிலரங்க தலைவர் பேராசிரியர் மு கிருஷ்ணன் துணைவேந்தர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை பயிலரங்க துணைத் தலைவர் பேராசிரியர் வை சி வசந்தா பதிவாளர் அவர்கள் பயிலரங்க முதன்மை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் போ சத்தியமூர்த்தி தமிழர் தலைவர் தமிழகம் தமிழ் பயிலகம் பயிலங்க ஒருங்கிணைப்பாளர் பயிலரங்க ஒருங்கிணைப்பாளர் கலை நண்பனி ஏ பக்ரிசாமி தமிழர் தெருக்கூத்து கலைஞர்கள் இயக்கம் ஆமா அனைவரும் சேர்ந்து
Yeah, but I am.
அவருடைய வாகனம் முட்டை போடும், என்னுடைய வாகனம் வெட்டா போடும். ஜென்மத்தில் யார் யாரு என்னென்ன தீவனம் செய்கின்றார்கள், கை காதல் நன்றா இருக்கின்ற நேரத்தில் வயது முடிந்த தந்தை தாய்க்கு சோறு போடுறான்னு கேப்பாங்க. கோடி கோடிமா சொத்து சம்பாதிச்சு கை நன்றாக இருக்கின்ற காரணம் கையால் அடிச்சிருப்பாங்க, கால் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் எட்டி உதைச்சிருப்ப, வாய் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் தகாத வார்த்தையில பெற்ற தாய் தந்தை என்று பாராமல் பேசியிருப்ப, அடிச்ச கையின் என்னுடைய மணிமகுட நான் ஏறக்கூடிய வாகனம் அன்ன வாகனத்தின் மீது ஏறிக்கொண்டு அதல விதல சுடல தராதலம் பாதாளம் சொர்க்கம் மத்தியம் தனலோகம் பூர்வலோகம் சத்தியலோகம் மகாலோகம் மகாலோகம் இப்படி ஈரேழு பதினாங்குலோகத்தை சுற்றி சுற்றி யார் யார் என்னென்ன தீவனை செய்கின்றார்களோ அவர் அவர்களுக்கு ஏற்ப பிண்டம் பிடிக்கக்கூடிய ஆள் தான் நானு, பிண்டம் பிடிக்க கூடாது. ஆமாண்டா, இருந்தாலும் என்னுடைய முடியலங்காரத்தை பார்த்த நல்லா பல பல விளக்கம் விளக்கத்தை விளக்கம் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கோங்க. நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.